அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பத்தாம் பாவகம் செய்கின்ற நன்மைகள், கொடுக்கின்ற நன்மைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நண்பர்களே, நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பிறகந்தி நாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த மாதமும் 34வது பேட்சாக வருகின்ற 22ஆம் தேதி அந்த பிருகநந்தி நாடி என்ற ஜோதிட வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றது. இது 34வது பேட்சு. எளிமையான முறையில் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கோர்ஸ் மற்றும் கட்டண விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சரி, இப்போது நம்ம வந்து பத்தாம் பாவகம் அப்படிங்கிற இந்த பாவகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக இந்த பத்தாம் பாவகத்தின் அதிபதி நிற்கிற இடத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிரகம் இருந்து இந்த பத்தாம் பாவகத்துக்கு இந்த அதிபதி இருக்கார் இல்லையா, அது வந்து என்னென்ன ரூல்ஸ் ஒரு கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கோ அது எல்லாம் அதன்படி நல்லா இருந்தது. திரிசூன்யத்தில் மாட்டக்கூடாது, 6-8-12 அதிபதிகள் சாரம் வாங்கக்கூடாது, 6-8-12 அதிபதிகளோட சேர்ந்து இருக்கக்கூடாது, நீசமாகக்கூடாது, நவாம்சத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், நீசமாகக்கூடாது, இப்படியெல்லாம் வைத்து கொண்டு கொஞ்சம் சற்று ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, அப்போ சற்று ஏற்ற தாழ்வுகளோட இந்த பத்தாம் பாவத்தின் நல்ல பலன்கள் என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, அதிகாரத்தை அதிகமாக செலுத்துபவர்களாக இருப்பார்கள். எல்லா விஷயத்திலையும் அதிகாரத்தில் அவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சி செய்யக்கூடிய, அதாவது திருப்தி இல்லாமல் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களிடம் இருக்கும். இது வந்து ஒரு விதத்தில் நல்லது தானே, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது. இது வந்து பத்தாம் பாவம் கொடுக்கின்ற ஒரு நன்மையாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் வாழக்கூடிய அந்த இடத்துல அவரை பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நல்ல ஒரு சமூக அந்தஸ்தானது அவர் பெற்றிருப்பார். இவர் பேரை சொன்னாலே எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லபடியாக நல்ல தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தாங்க இருக்கு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் வந்து முதல் தொழிலாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பத்தாம் பாவம் ஒருவருக்கு நன்றாக இருக்கும் பட்சத்தில் அது 9க்கு 2ஆம் பாவமாக வரும். நம்ம அதை மறந்துடக்கூடாது. அப்போது தந்தையினுடைய பொருளாதார நிலையும் மிக சிறப்பான முறையில் இருக்கிறதுனால இவர் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். சரிங்களா, சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறவங்க அவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும், இல்லை நடக்க முடியாமவே போயிடலாம். ஆனால் அந்த பத்தாம் பாவம் ஒருவருக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தந்தையினுடைய வருமானமும் தந்தையினுடைய பொருளாதார நிலையும் தந்தையினுடைய குடும்ப சூழலும் இதற்கு மிக உறுதுணையாக இருந்து அவரை வெற்றியடைய செய்துவிடும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது பத்தாம் பாவம் வலுவாக இருந்தால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மாமியாரோட சப்போர்ட்டு, இல்லை மாமியாரும் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 7க்கு 4 இல்லையா 10 7 8 9 10 அப்படின்னு எண்ணுங்க. சரியா, அப்போ 4ஆம் இடமாக வரும். சரி, ரைட். இப்போது பத்தாம் பாவத்தில் நன்மைகளை பார்த்துருக்கோம். இதில் வேற இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பயமே இவங்ககிட்ட இருக்காது. 10 கெட்டுதுன்னா பயம் ஜாஸ்தியாக இருக்கும், 10 கெடலை அப்படின்னா பயமே இவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்த பத்தாம் பாவகம் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா ஆண் வாரிசு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வருமானத்துலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, அந்த உபரி வருமானங்கள் எல்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளியூரில் நிறையா சொத்துக்கள் வாங்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து வந்து குலதெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கும், பூர்வீக சொத்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பத்தாம் பாவகம் கொடுக்கின்ற நன்மைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தோம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நான் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். மேலும் நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் போல் அதில் போய் இணைந்து கொள்ளுங்கள். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.